உங்களுடைய ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ் புரியுதுங்களா? நீங்க ஒரு ப்ராடக்ட், ரெண்டு ப்ராடக்ட், அஞ்சு ப்ராடக்ட், பத்து ப்ராடக்ட் கூட விற்கலாம். ஆனா நீங்க ரொம்ப தெளிவா இருக்கணும் உங்களுடைய ப்ராடக்ட் என்னென்ன அப்படின்னு. நான் கடலை முட்டை தயாரிக்கிறேன், நான் வந்து இந்த மாதிரி நெய் உருண்டை தயாரிக்கிறேன், கடலை உருண்டை தயாரிக்கிறேன், சூப்பர், என்ன வேணாலும் பண்ணுங்க. பட் நீங்க என்னென்ன ப்ராடக்ட் தயாரிக்கிங்க லிஸ்ட் உங்ககிட்ட இருக்கா? இந்த ப்ராடக்டுடைய பேரோட சேர்த்து நீங்க ஒரு லோக்கல் ஏரியாவை கவர் பண்ண ட்ரை பண்றீங்க அப்படின்னா அந்த லோக்கல் ஏரியாவில் இருக்கக்கூடிய பிளேஸோட நேம் புரியுதுங்களா? பிளேஸ் இப்ப நான் போட்டீங்கன்னா திருத்தங்க போட்டீங்கன்னா அது ஒரு பிளேஸோட நேம். இல்லைன்னா ஒரு லேண்ட்மார்க் உடைய நேம், ஒரு பிளேஸ் இல்லைன்னா லேண்ட்மார்க். லேண்ட்மார்க்னா அந்த ஃபேமஸான பிளேசஸ், இப்போ நம்ம மெட்கோ இன்ஜினியரிங் காலேஜஸ் லேண்ட்மார்க் கரெக்ட். சோலார் பவர் சிஸ்டம் நியர் மெட்கோ காலேஜ் நேராக தேவை வாய்ப்பு இருக்கா? பிகாஸ் நம்ம அங்கே தான் நின்று வாய்ப்பு இருக்குது. சின்ன சின்ன ஆப்பர்ச்சுனிட்டி கூட அட்வான்டேஜ் எடுத்துக்கோ. எடுத்துட்டு இப்படி நம்ம பப்ளிஷ் பண்ணும்பொழுது இந்த லேண்ட்மார்க் வந்து இப்போ ஒரு சில ஃபேமஸான ஏரியாஸ் இருக்குது. ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸ் எடுத்துக்கங்களேன், வேகமே ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸ் வந்து அந்த ட்ரெண்ட்ஸுங்கிற வார்த்தையை மார்க்கெட் பண்ணுறதுக்கு நிறைய எஃபர்ட் போடுவாங்கல்ல பேக்ரவுண்டில். இப்போ அந்த ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸுங்கிற வார்த்தை ஏன் கண்டென்ட்டே சேர்ந்து யூஸ் பண்ணும்போது யாராச்சும் ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸை தேடும் போது கூட சோலார் பவர் சிஸ்டம் நியர் ரிலையன்ஸ் காமிக்க வாய்ப்பு இருக்கா? அப்போ ஒன்றும் ஒரு பிளேஸை பற்றி நான் சொல்லலாம், இல்லை ஒரு லேண்ட்மார்க் பற்றி நான் சொல்லலாம். ஒரு டெம்பிள்ங்கிறது ஒரு ஃபேமஸான லேண்ட்மார்க், ஏன்னா மக்களுக்கு தெரியும்.